வெல்கம் டு தமிழ் ஜாய். இது அவுட்டே இல்லை என்று ஆதாரத்தை வெளியிட்ட நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா. இதனால் ஐசிசியின் விதிமுறையை மீறியதாக ரோஹித் சர்மா மீது நடவடிக்கை எடுத்த ஐசிசி. இந்திய ரசிகர்கள் அதிர்ச்சி. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவின் விக்கெட் என்பது சர்ச்சையான முறையில் நிகழ்ந்தது. அவுட்டே இல்லாத ஒன்றை அவுட் என்று கூறி பெவிலியனுக்கு அனுப்பப்பட்டார் நம்ம ஹிட்மேன். இதனைத் தொடர்ந்து தற்போது அவர் அவுட் இல்லை என்பதற்கான ஆதாரங்களை ஒரு சில போட்டோக்களுடன் அவரது ட்விட்டரில் வெளியிட்டு அவரது அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார் ரோஹித் சர்மா. இதனால் இந்திய ரசிகர்கள் பலரும் இதை அதிகமான முறையில் ரீட்வீட் செய்து சந்தோஷப்பட்டாலும் இதற்கு எதிர்வினையாகவும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அது என்னவென்றால், ரோஹித் சர்மாவின் இந்த ட்வீட் ஐசிசியின் விதிமுறையை மீறுவதாகவும் அதே சமயம் ஐசிசியின் செயற்பாடுகளை அவமானப்படுத்துவதாகவும் எண்ணி ரோஹித் சர்மா மீது விசாரணை நடத்த முடிவெடுத்துள்ளது. மேலும் இந்த விசாரணையில் ரோஹித் சர்மா செய்தது தவறு என்று நிரூபிக்கப்பட அதிக வாய்ப்புகளும் உள்ளது. இதன் காரணமாக இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே ஐசிசியால் கருதப்படும். அப்படி கருதப்பட்டால் ரோஹித் சர்மாவுக்கு 4 எச்சரிக்கை புள்ளிகள் வழங்கப்படவும் வாய்ப்புகள் அதிகம். அப்படி 4 எச்சரிக்கை புள்ளிகளை பெற்றால் அந்த வீரர் அடுத்து வரும் 2 போட்டிகளில் விளையாட முடியாது. ஆகவே ரோஹித் சர்மாவுக்கு 2 போட்டிகளில் தடை விதிக்கப்பட்டால் அது இந்திய அணியின் உலகக்கோப்பை கனவை பெரிதாக பாதிக்கக்கூடும். இதனால் இந்திய ரசிகர்களிடையே தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, நம்ம ஹிட்மேனின் இத்தகைய ட்வீட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.